பார்த்துட்ருக்கிறது நேச்சர் ரிலிவேட்டட். நீ படித்து முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆக போகிறேன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட சின்ன வயசில் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா நமக்கு கல்வி பயில கிடைச்ச வாய்ப்பு நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கல்வி கிடைக்காமல் போகிற குழந்தைங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். இப்படி கல்வி கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் பெண் குழந்தைன்ற ஒரே காரணத்துக்காக கல்வி மறுக்கப்படுறது. அப்படி பெண்கள் கல்விக்கு தடை வந்தபோது அதை எதிர்த்து போராடுனா ஒரு டீனேஜ் பெண்ணோட இன்ஸ்பைரிங்கான வாழ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலாலா யூசப்சாய் July 12, 1997 அன்னைக்கு பாகிஸ்தானோட மின்கோரா சிட்டியில் இருக்கிற ஸ்வாட் வேலின்ற இடத்துல பிறக்கிறாங்க. மலாலாவோட அப்பா ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் ஒரு கல்வியாளர். அவர் நடத்திட்டு வந்த பள்ளிக்கூடத்திலேயே மலாலா படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க படிப்பில் ரொம்பவே ஆர்வமாக இருந்தது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்களையும் எடுத்தாங்க. நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதையே செய்யுன்னு அவங்க அப்பாவும் அவங்கள ஊக்கப்படுத்தினார். இதுவரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2007 இவங்க இருந்த ஸ்வாட் வேலி டெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற தாலிபான்களோட ஒரு தீவிரவாத இயக்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. இந்த இயக்கத்தோட தலைமை பொறுப்பில் இருந்தது மௌலானா ஃபசுல்லா. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் எப்படி கடுமையான சட்டங்களை தாலிபான் விதிச்சிருக்கோ அதே மாதிரி ஸ்வாட் வேலியிலையும் விதிச்சது. ஆப்கானிஸ்தானில் எப்படி பெண்களுக்கு எல்லாத்துலேயும் தடை விதிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானோட ஸ்வாட் வேலியில் இருந்த பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர தடை விதிக்கப்பட்டது. பெண்களுக்கான கல்விக்கூடங்கள் மூடப்பட்டது. இப்படி பெண்களுக்கான கல்விக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது எதிர்த்து போராட்டம் பண்ண September 1, 2008 அன்னைக்கு மலாலாவோட அப்பா பெஷாவரில் இருக்கிற ஒரு ப்ரெஸ் கிளப்புக்கு 11 வயசு நிரம்பிய தன்னோட மகளை கூட்டிகிட்டு போனார். இந்த போராட்டத்தில் 11 வயசு நிரம்பிய மலாலா தைரியமாக ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஹவு டேர் த தாலிபான் டேக் அவே மை பேசிக் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது கல்விக்கான என்னுடைய அடிப்படை உரிமையை பறிக்க தாலிபானுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி ஊடகத்தின் மூலமாக பாகிஸ்தான் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. இந்த சமயத்தில் தான் BBC நியூஸ் சேனல் மலாலாவோட அப்பாவை அணுகி இந்த மாதிரியான ஒரு தாலிபான் ஆட்சியில் வாழ்றது எப்படி இருக்குதுன்றதை பற்றி யாராச்சும் எங்கள் வெப்சைட்டில் பிளாக் எழுதணும்னு உதவி கேட்டுச்சு. இந்த வாய்ப்பை மலாலா பயன்படுத்தி அவங்களோட டெய்லி லைஃப்பை பற்றி தொடர்ச்சியாக BBC உருதுல கல் மக்காய் அப்படின்ற பேரில் பிளாக் எழுத ஆரம்பித்தாங்க. 1 வருஷத்தில் 35 என்ட்ரிஸை மலாலா எழுதினாங்க. அத்தனையும் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதே சமயத்தில் டெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 100 பள்ளிக்கூடங்களை வெடிகுண்டு வச்சு தகர்த்திருந்தாங்க. February 2009 மலாலா பாகிஸ்தானோட டிவி ஷோவான கேபிட்டல் டாக் அப்படின்ற ஒரு டாக் ஷோவில் பங்கெடுத்துக்கிட்டு பேசினாங்க. மலாலாவோட இந்த தைரியமான விடாமுயற்சிக்கு பலனாக டெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பினருக்கு ரொம்ப அதிகமான ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் இருந்து வர ஆரம்பிச்சுது. அதன் விளைவாக அவங்க பெண்களுக்கு எதிராக இருந்த தடைகளை நீக்கிறதா அறிவிச்சாங்க. மூடப்பட்ட பெண்களுக்கான கல்விக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லா பெண்களும் வெளியே வரும்போது புர்காஸ் போட்டுட்டு தான் வரணும்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் மலாலா மற்றும் அவங்களோட குடும்பத்தினரை பாகிஸ்தான் அரசாங்கம் தாலிபான்களை வெளியேற்றுற வரைக்கும் ஸ்வாட் வேலியை விட்டு வெளியே எங்கேயாவது பாதுகாப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. 2009 துவக்கத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையோட ரிப்போர்ட்டரான ஆடம் எலி மலாலாவோட ஒன்று சேர்ந்து பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதை பற்றி கிளாஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்ற ஒரு 13 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை ஷூட் பண்ணாங்க. ரெண்டாவது எ ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆடசி அப்படின்ற இன்னொரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் ஷூட் பண்ணப்பட்டுச்சு. இந்த 2 டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் நியூயார்க் டைம்ஸோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அடுத்ததாக மலாலா ரிச்சர்ட் ஹால்ப்ரூக் அப்படின்ற அமெரிக்க தூதுவரை சந்தித்து பாகிஸ்தானில் இருக்கிற பெண்களோட கல்விக்கு உதவுமாறு கேட்டுக்கிட்டாங்க. மலாலாவோட இந்த தொடர்ச்சியான உள்ளூர் மற்றும் இன்டர்நேஷ்னல் மீடியா எக்ஸ்போஷர்னால் December 2009 அவங்க தான் BBCயோட யங்கஸ்ட் பிளாகராக இருந்தாங்க. எல்லா நாட்டிலையும் இவங்கள பற்றி தெரிய ஆரம்பிச்சுது. பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. October 2011
மனித உரிமை ஆர்வலரான டெஸ்மோண்ட் டுட்டு மலாலாக்கு இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் பீஸ் பிரைஸ் அப்படின்ற விருது வழங்க பரிந்துரை பண்ணார். டிசம்பர் மாதம் மலாலா அவர்களுக்கு பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் நேஷனல் யூத் பீஸ் பிரைஸ் அப்படின்ற விருதும் வழங்கப்பட்டது. அக்டோபர் 9, 2012 மலாலா தன்னோட ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது தாலிபான் அமைப்பினரால் தலையிலேயே சுடப்பட்டாங்க. தாலிபான் அமைப்பின் சார்பாக அதோட ஹெட் ஃபசுல்லா இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டார். உடனே அவங்க சர்ஜரிக்காக பர்மிங்கம் இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. உலக நாடுகளிலெல்லாம் இந்த விஷயம் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இன்டர்நேஷனல் லெவலில் போராட்டம் வெடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய கல்விக்கான ஐநா சபையோட சிறப்பு தூதர் கார்டன் ப்ரவுன் 2015 எல்லா குழந்தைகளும் அவங்கவுங்க நாட்டில் பள்ளிக்கூடம் போகிறத உறுதி செய்யணும்னு ஒரு பெட்டிஷனை அறிமுகப்படுத்தினார். இந்த பெட்டிஷன் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை முதல் முறையாக கல்விக்கான மசோதாவை அங்கீகரிக்க வச்சுது. டிசம்பர் 2012 பாகிஸ்தானி பிரசிடெண்டான ஆசிஃப் அலி ஜர்தாரி மலாலாவை கௌரவப்படுத்துகிற விதமாக 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கல்விக்கான நிதியாக கொடுத்தாரு. அதே சமயத்தில் அமெரிக்காவை சேர்ந்த வைட்டல் வாய்ஸஸ் குளோபல் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பெண்களுக்கான ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மலாலா ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து உலகமெங்கிலும் இருக்கிற பெண்களுக்கான கல்வி நிதியாக இந்த ஃபண்டை பயன்படுத்தினாங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தலையில் குண்டடி பட்டும் கூட மலாலா தன்னோட சர்ஜரியில் ஆச்சரியப்படுற விதமாக உயிர் பிழைச்சாங்க. அதுக்கப்புறமா ஜூலை 12, 2013 தன்னோட 16th பிறந்தநாள் அன்னைக்கு மலாலா நியூயார்க் சிட்டியில் 500 மக்களுக்கு முன்னாடி பேசினாங்க. 2013 மலாலா யுனைடட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் அப்படின்ற விருதையும் வாங்கினாங்க. 2013 டைம்ஸ் மேகசின் வெளியிட்ட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் லிஸ்ட்லையும் இடம் பிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேகசினோட ஒரு பதிப்பில் இருந்த 7 கவர் பேஜில் 1 பேஜ் ஃபுல்லாக தன்னோட ஃபோட்டோவுக்கான இடத்தையும் பிடிச்சாங்க. அடுத்த கட்டமாக சண்டே டைம்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கிறிஸ்டினா லேம்ப் அப்படின்றவங்களோட சேர்ந்து 2013 மலாலா ஒரு புக்கையும் எழுதினாங்க. அந்த புக்கோட பேர் ஐ எம் மலாலா த கேர்ள் ஹூ ஸ்டுட் அப் ஃபார் எஜுகேஷன் அண்ட் வாஸ் ஷாட் பை த தாலிபான். 2017 தன்னோட சின்ன வயசு சம்பவங்களை மையமாக வச்சு மலாலாஸ் மேஜிக் பென்சில் அப்படின்ற ஒரு பிக்சர் புக்கையும் எழுதினாங்க. உலகத்தோட எந்தெந்த மூலையிலலாம் யாரெல்லாம் மக்களோட விடுதலைக்காக போராடுறாங்களோ அவங்கள கௌரவப்படுத்துகிற விதமாக ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் சென்டர் வழங்குறது தான் லிபர்டி மெடல். 2014 இந்த மெடலை வாங்கின யங்கஸ்ட் பர்சன் மலாலா அவர்கள் தான். 2013 நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 2014 மலாலா அவர்கள் நோபல் பரிசு பெற்ற இளம் நபர் என்ற பேருக்கும் சொந்தக்காரானாங்க. அதே சமயத்தில் ஜூலை 12, 2015 தன்னோட 18th பிறந்தநாள் அன்னைக்கு மலாலா ஃபண்டோட உதவியோட சீரியன் சிவில் வாரில் பாதிக்கப்பட்டு லெபனானுக்கு அகதிகளாக வந்த பெண்களுக்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தையும் கட்டினாங்க. அதுக்கப்புறமா மலாலா அவர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் சேர்ந்து 2020 கிராஜுவேட் ஆனாங்க. பாகிஸ்தான்லேயும் இவங்க நிறைய ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணாங்க. இவங்களோட முழு வாழ்க்கையை பற்றி 2015 ஹீ நேம்டு மீ மலாலா அப்படின்ற இன்னொரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் ரிலீஸ் ஆச்சு. குழந்தைங்களோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உணவு எப்படி முக்கியமோ அதை விட முக்கியமானது கல்வி. இன்னைக்கும் நிறைய இடங்களில் கல்விக்கான வாய்ப்பு நிறைய குழந்தைகளுக்கு மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா கல்வி ஒரு வியாபாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு மாற்றம் வரத்துக்கு நாம் என்ன செய்யலாம்? நம்மளோட குழந்தைகளுக்கு சமுதாய அக்கறையை முதன்மையாக கற்றுக் கொடுக்கணும். வாட்ஸ்அப்பில் பார்த்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, குழந்தைங்க கிட்ட நீ படிக்கலனா அவங்கள மாதிரி ஆகிடுவன்னு சொல்லாமல் நீ படித்தா அவங்கள மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கும் பண வசதி இல்லாதவங்களுக்கும் கை கொடுத்து மேலே தூக்கி விடலாம்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் சரியான கல்வி. பணம் சம்பாதிக்கிறது கடைசி தேவைதான். முதன்மையான தேவை என்னன்னா, சக மனிதனை மேலே தூக்கி விடுறது. குரலற்றவங்களுக்கு குரலாக இருப்பது, வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். இந்த கல்வியை பற்றின விழிப்புணர்வை எல்லாருக்கும் சேர்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக
குழந்தைகளுக்கு இந்த விரிவான மனநிலையை கற்றுக் கொடுங்க. ஏன்னா இந்த கல்வி முறை நாளைய சமுதாயத்தை ஆரோக்கியமானதாக மாற்றும். ஒருவேளை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு சரின்னுப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஐஎம்னு டைப் பண்ணி உங்கள் பேரை பக்கத்தில் போட்டு இதை மாதிரி சமுதாயத்தில் நீங்கள் மாற்ற நினைக்கிற விஷயம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நேச்சர் எலிவேட்டட் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.